இல்லை சாதி பேர் போட்டிருக்கீங்க. வெள்ளாளர் சமுதாயம் பத்மநாதபுரம் வந்து அந்த காலத்துல எத்தனை வருஷம் பெறும் இதோ தானே இந்த கல்லுகள் எல்லாம் முடிக்கணும் பாறைகள் மலைகள் சித்திரங்கோடு நல்ல பெயர் பாருங்க. கடற்கரை எல்லாம் சவுக்கு மரம் வளர்ந்தது இங்க வளர்ந்து நிக்குது. பெட்ரோல் அடிக்க வந்திருக்கோம், பாப்போம் பெட்ரோலோட விலைய எவ்வளவு லிட்டர் நமக்கு. 101 ரூபாவோ குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டோ. இஞ்சத்திய பெட்ரோல் செட்டு பாருங்க அப்படி இருக்குதான். இதுக்குள்ளுக்கு பாருங்க வாழை தோட்டம் கம்பும் சேர்த்து வச்சிருக்கணும். ஒரு அம்மா புல்லு காட்டி கொண்டு போறா, என்ன மாட்டு காட்டி கொண்டு போகணுமா இல்ல மாட்டு ஆடு? ஆ மேலோட பெட்ரோல் இது. இப்போ அங்கே இந்த இடம் கொஞ்சம் புழுதியான இடம், என்னடா மலை உடைக்கணும், மலை உடைச்சு அதில் இருந்த அந்த பாறை தோல் அது இதெல்லாம் அடிக்கணும். இதில் ஒரு மலை இருந்ததோ அது வேறு இடத்துல என்ன வந்திருக்கோ தெரியும். அதுதான் இந்த இடத்துக்கெல்லாம் சுவராக கட்டி விடும். இதால் நான் வந்திருக்கிறேன் நாக்கு இங்கே திருப்பரப்பு போகிறதுக்கு போகணும். இது வேறுயோ தெரியாது லோரி வருது வந்தா பெரிய சுவர் காட்டி வச்சுக்கணும். ஆக்களுக்கு தெரியக்கூடாது சுவர் காட்டி மறைஞ்சு வச்சுக்காங்க. எந்த மாதிரி விளையாட்டு ஐயோ படவுல இதுக்கே எத்தனை லட்சம் முடிஞ்சிருக்குமே இந்த சுவருக்கு. இதுக்குள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கல, ஆனா ட்ரோன் விட்டா அப்படியே தெரியும் அப்பட்டமா. தூரத்துல என்ன விட்டுட்டு சத்தம் நாம எடுக்கோம் என்ன செய்வினோம். இங்க பாருங்க இந்த இடத்துக்குள்ளே தான் இந்த கல்லுகள் எல்லாம் உடைக்கிறோம் பாறைகள் மலைகள். ஓஹோ ஒரு கோவில் ஜாலே இந்த பக்கம் ஒரு மலை உடைக்கிறோம் பாறை மலைகள். எத்தனை மலை உடைக்கிறாங்க சுத்தி சுத்தி சுவர் அங்க அங்க மட்டும் போகுது. அதுக்குள்ளுக்கும் மலை ஒரு மலையை காணவே இல்லை. இப்ப மலை இல்லாட்டி என்ன பிரச்சனை என்னன்னா வர புயல் காத்து வெள்ளாங்கால் அதெல்லாம் அதில் வந்துடும். வந்துச்சுன்னா குடிமனையனுக்கு தான் ஆபத்து. பூ வாழை தோட்டம் தமிழ உறவு இதோ மனை என்னடா பொன்மனை என்று சொல்றோம். ஊருக்கு போய் கொண்டிருக்கிறோம். இது இது என்ன பாருங்க இந்த இடம் அவ்வளோ பச்சை பசையில் இதெல்லாம் ரப்பர் தோட்டம் தான். ஒரு ஆள் வீடு வீடோ தொழிற்சாலை தெரியல. எவ்வளவு அடர்த்தியா வளர்ந்துருக்க அந்த ரப்பர் தோட்டம். மலையாண்ட எல்லாவற்றே இல்ல அப்படியே இதுக்குள்ளுக்கும் ஒரு பழைய கட்டிடம். இது என்ன கட்டிடம்னா தொழிற்சாலை ரப்பர் அதுன்றது போல ரப்பர் லேத்து லேத்து மிஷின் உருக்கு தொழிற்சாலை அப்படி. ஓ இங்க கவரேஜ் மில்ல ஒன்றும் இல்லை.
வந்து கரையெல்லாம் வளர்ந்துருக்க எல்லாம் மூலம் அது என்ன இந்த இது வெத்தில மாதிரி உள்ளுக்கு ஒரு ஏரி. இந்த வரைக்கும் புல்லு காட்டிக்கொண்டு போறார். சிங்கம் புலி கரடி எப்படி இருக்கும்? நீங்க போனீங்க பாத்தீங்களா ஒரு இடம், அங்க வந்து சிறுத்த உண்டு. எந்த இடம்? இந்த அந்த மலை மேல மலையோட உச்சியில சிறுத்த ஒன்னு ரெண்டு இருக்கு. சொன்னவர் எனக்கு அந்த அண்ணன் வந்து போனதாம் வந்து ஆக்கள காய் தானுமோ ஆக்கள பிடிச்சிருக்கோம். சிறுத்த வந்து பெருசா ஆட்களை ஒண்ணும் பண்ணாது. இதா இருக்கும் பலாப்பழம் பட்டினா அந்த மனம் இங்கே அடிச்சிட்டு எனக்கு. இங்கோ சந்தேகம் கொடுக்கல வேணாம் ஒன்று போய் மாடு காட்டி வச்சிருக்கணும். தென்னை மரம் சனம் இருக்கிறதே தெரியாம இருக்கணும். வீடு அங்கே தெரியாத உள்ளுக்கு தான் இருக்கும் போடுவார். ஒரு வீடு ஒன்று காட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. பெரிய வீடு பாருங்க. இந்த பக்கம் கொஞ்சம் குடிமனைகள் கூட மலைப்பகுதி. அதுக்கு இங்கே வந்து ரப்பர் தோட்டம். இதுதான் ரப்பர் நடப்போயிடும் போல. இங்க ஒரு சென்ட் என்ன விலை? இங்க ஒரு 25,000. அது கொடுக்க சொந்தமாகிவிடும். ஒரு சென்ட் நிலத்தின் விலை வந்து 25,000. ஏக்கர் கணக்கோ சென்ட் என்ன சொல்றீங்க? இது 10 சென்ட். பல கணக்குல இருக்கும். இது கல்லுவெளி கட்டி வச்சிருக்கிறது ஒரு பார்டர். ஒரு பார்டர். ஆமா, இது இவ்வளவு பார்த்தா ஒரு 10 சென்ட் இருக்கும். ஏதோ செய்யல தொழிற்சாலை கூட என்னன்னா தெரியல. முறுக்குறதா இருக்கு. கரையல்ல கூடுதலா வந்து குடிசை வீடுகள் தான் இருக்குது பாருங்க. இப்பெல்லாம் தமிழாக்கள் தானே. என்னடா இப்ப அந்த காலத்துல வந்து இப்படித்தான் இருந்த வேலு வேல் வந்து முதல் நல்லா இருந்து இப்ப இப்படி வந்தவையோ என்ன மாதிரி? அது பல கணக்குல இருக்கும். போன தலைமுறை நல்ல வசதியா வாழ்ந்துருப்பாங்க, அடுத்த தலைமுறை குடிக்கிறி அப்படின்னு. அப்படியா? சேச்சு உண்டு குட்டி கிடக்கு. இதுல ஒரு வீடு இங்கே கொடுக்கல குடிசை வீடு இல்ல அதுண்ண. இதுல எங்கேயோ தான் உனக்கு வீடு கொலை கல்ல கலவுன்னு சொல்லி. பெரிய ஒரு வீடா இருக்கு. உள்ளுக்கு ரெண்டு மூணு வீடு இருக்கு. ஒரு சின்ன வளவாதக்குள்ள நிறைய வீடு. என்ன அப்படி பள்ளிக்கூடமோ இருக்க பூஞ்சால் எல்லாம் இருக்கு. அவ்வளவுக்குள்ளேயும் ஒரு வீடு. இதெல்லாம் இந்த பேலஸுக்குள்ளுக்கு இருக்கிற கட்டிடங்கள். ஒரு ஒரு வீடு சுற்றி அந்த சுவர் இருக்குது. அதுக்குள்ளுக்கு பாருங்க எப்படி அந்த வீடு வந்து அமைப்பு வரண்டு. இதில் ஒரு கோவில் இருக்குது. இதுக்குள்ள என்னென்னாவும் அந்த காலத்தில் அதாவது சாதி அமைப்புன்னு சொல்லி பிறகுதான் உருவாகினோம். ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்
தொழில் செய்கிறார்களுக்கு ஒரு ஒழுங்கையில் அதாவது ஒரு விடங்கள்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தது அந்த அரசன் மேட்ட காலத்தில். அப்படியானாலும் இப்போவும் இருக்கிறோம். கேரளா வடிவமைப்பில் இருக்குது இந்த வீடு, இங்கே பாருங்க. ஆ தலைவா வணக்கம், இதை பறிச்சு போடாதா, மாங்கோட்டையை விளையாடி போட்டுது பாஞ்சிச்சனா சரியா குட்டி இருக்குது இவ்வளோ வயிற்றுக்கு. இங்கே நாங்கள் பறிச்சு போடுவோம் பண்ணு போடுது அண்ணா வேண்டாம் அண்ணா மண்டே நகரி போட்டி போ. நிற்கணும் நிறைய பேர் என்ன கடவுள் இந்த வீட்டுக்கு தொல்லதான் போல என்ன அப்போ இங்கே எல்லாம் மாங்க சாமான் வச்சுட்டு போமா நம்ம நான் வழியாத தூக்கி கொண்டு இங்க தின்ன வீடு இப்போ இருக்குது. அது என்ன நேரா குளமோ இது? இது ராஜா காலத்தில் உள்ள ஒரு குளம். இவன் எங்க ராஜா காலத்தில் இருக்கிற ஒரு குளம் கோவிலோ. ஓ நாங்கள் வந்த வழியில் இஞ்சாலி பக்கம் பாருங்க ஒரு குளம், ராஜா காலத்தில் கட்டப்பட்ட குளமா பாருங்க. இது என்ன அது? அந்த பேலஸ் இல்லை பேலஸ் நமக்கு அங்கே. ஆஹா இது இதுவும் ஒரு இதோட தொடர்புபடுது, கோயிலோட சேர்ந்த ஒரு சின்ன அரண்மனை தான். அங்கே ராஜா ராணி வந்திருந்து இங்கே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ராணி குளிப்பாங்க, ராஜா அங்கே இருந்து பார்ப்பாரு. மேலேருந்து பார்ப்பேன் மெட்டியாக ஒருத்தரவே பார்க்கல அப்படி குளிப்பாங்க அப்படி. அது சரி அங்கே பாருங்க படிக்கிறது எதமாக தானே கெட்டியிருக்கு. வேற அங்கே ஒரு பார்வை இருக்குது பாதுகாப்புக்கு வாட்டி அதெல்லாம் மேட்டு வேற யார் இருக்கும். ராஜாக்களுடைய காலத்தில் வேற யாரும் வரவே முடியாது இல்லை, அவங்க நெருங்கவே முடியாது இல்லையா. இப்போ இந்த இந்த இடமெல்லாம் பழைய வீடுகளோ இது கீழே போய் பார்ப்போம் எப்படி இது சின்ன இடம் தான் போகிறதுக்கு. என்னது கல்வெட்டோ இங்கே இது ஒரு பிள்ளையாற்ற சிலை இருக்குது பாருங்க. இது ஏதோ எல்லாம் செய்திருக்கிறவன் என்னன்றதான் செய்யல. ஆழம் அவ்வளோ இருக்கும் ஆழம் பெரிய ஆழம் இருக்காது பத்து அடி பதினஞ்சு. ஆஹா அங்கால கோவில் அது என்ன கோவில்ன்றதான் தெரியல, கிட்ட போய் பார்ப்போம். இப்போ இந்த தின்ன வீட போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமெண்டு. எங்களோட யாழ்ப்பாணத்துலேயும் தின்ன வீடு நிறைய இருக்குது. கேரளா கேரளாவில் அது அம்பளம் அறிமுகமானது ஆகும் நாச்சார் வீடு தின்ன வீடு எல்லாம் இங்கே பாருங்க தின்ன இதெல்லாம் பழைய ஆளுத்து விட்டே வேல் பெயிண்ட் அடித்து வச்சிருக்கிறோம். இந்த கோயிலுண்ட கதவை பாருங்க மேலேருந்து பார்க்குறதுக்கு செய்திருக்கிறோம் இங்கே பாருங்க. இது இருக்கும் கேரளா காரட்டு அந்த அத்தை வடிவமைப்பு. இப்போ மலையாளம் அதாவது கதைச்சாலும் தமிழ் மொழி தான் நம்ம பேசி கதைச்சு. அப்புறம் பிற்காலத்தில் அந்த மொழியில தொடர்பு இல்லாமல் போனோடனே தூர தூர போனோடனே அதாவது தமிழ் பேசுகிற மக்கள்கிட்ட அந்த தமிழில் தொடர்பு இல்லாமல் போனோடனே மெல்ல மெல்லவாக அந்த மொழி அருகே அருகே சமஸ்கிருதத்தோடு சேர்ந்து மொழி மாறிட்டுது மலையாளம்னு சொல்லி வந்துட்டுது. இப்போ மலையாளத்தில் இருந்து சமஸ்கிருதத்தை தூக்கினா அங்கே கதைக்கு தமிழ் மொழி நல்ல வடிவாக இருக்குமா மட்டும் சொல்லி சொல்கிறவன். இந்த வீடு ஒன்று இருக்கு பாருங்க, இந்த வீட்டுக்கு பேர் சாந்தி நிகேதன். ஆமாம் இதெல்லாம் பழைய காலத்து வீடோ? எத்தனை வருஷம் பெறும் இதோ ராஜா காலத்து வீடோ? இது என்னன்னு சொல்கிறீங்க திருநேன்னு சொல்கிறீங்களோ? மழை பெய்தா அழுகும். எத்தனை வருஷம் அது வீடு இருக்கும் தெரியாது? நீங்க எஞ்சியோ மருந்து கோட்டை நடுவ மகன் இஞ்ச இளைய மகன் நாங்க வாடகை. ஆ சரி சரி வாடகைக்கோ. ஆஹா இந்த வீடு? ஆ சரி சரி சரி. ஆ இது இதுவும் பழைய வீடோ? இது பழைய வீடா பாருங்க. சரி அம்மா சும்மா பார்க்க வந்தாங்க. என்ன கோயில் சிவன் கோயிலோ ராமர் ராமர்
எவ்வளோ ஆழம் காட்டி அது, எத்தனை வருஷம் இருக்கும்? ராஜா காலத்துல. சரி, ஒன்பது மணிக்கு ஒரு சரியம்மா. நன்றி. இது வந்து ராமர் கோவிலாம், அந்த காலத்து கார், இந்தியா அந்த கார். இதே அம்பாசிடர்ன்றது, ஆ அம்பாசிடரு யாரோ ஒரு ஆள் தான். இது ஒரு தெரு, இன்னொரு தெருக்கால போகிறோம். இது இது கூடுதலாக என்ன இருக்கிறது சொன்னால், இப்போ எந்த சமுதாயம் இந்த எந்த குழு இருக்கணும் இந்த ஒழுங்கிய பாருங்க. இதுவும் பேலஸுக்கு பக்கத்தில் இந்த இடத்துலயும் இந்த ஒவ்வொரு ஒரு குழு குழுவாக இருக்கிறவன் சொன்னேன் நான். அதே மாதிரி தான் இங்கே இந்த சுவர்களை பாருங்க, அரசர் காலத்தில் ஆட்டின சுவர்கள். வீட்டை பாருங்க, கேரளா வீடு. இதில் ஒரு கோவில் இருக்கு. கோவில் இருக்கிற தமிழர் இருக்கா, ஆனா ஹிந்திக்காரன் ஒடியில இருக்கு கோவில். என்ன தெரியும் ரெண்டு பக்கம் வீடு, அங்காள ஒரு வீடு, நெஞ்சாலி பக்கம் மூலம் கேட்கல வீடு. அது குட்டி குட்டி ஒழுங்கா இருக்குது பாருங்க. இதுகளுக்கெல்லாம் கார்கள் வேற, அதானே வெளியெல்லாம் பார்க்கிங் போல. இதுக்குள்ளே ஒரு வீடு இருக்கு. வீட்டை பாருங்க, மேல் மாடி வீடு. துண்ண வீட்டில் இருக்கணும். பாட்டி மேல கேமரா அங்கொண்டோன்னா புதுவாது. சம்பந்தப்பட்ட ஒரு வீடு. ஓ பாருங்க, அரண்மனையோட சம்பந்தப்பட்ட வீடா? ஆகல் இருக்கிறவன் உத்திரங்கடையில் பொத்த பற்றி போயிருக்கு மந்திரி அப்படி ஆகும. இதெல்லாம் இந்த பேலஸ், இந்த அரண்மனையில் சுவர் ஆனா இவருங்க பெரிய வீடு பக்கத்தில் இருக்குது, அரண்மனைக்கு பக்கத்திலே இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் அரசரோட தொடர்பட்ட ஆகலாக இருப்பேன். இதை சுற்றி அப்படியே சுவர் இருக்கும். இது ஒரு கோவில், வெள்ளால சுவர் குழு குழுவாக இருக்கணும். அழகேஸ்வரி மூத்தம்மான் கோவில் நடத்துவார். இதில் ஒரு கோவில் இருக்குது பாருங்க. இதில் போட்டிருக்கிறவங்க வெள்ளாளர் சமுதாயம் பத்மநாபபுரம். அந்த காலத்தில் இது வேளாண்மை செய்கிறதுக்குரிய சமுதாய குடியிருப்பாக இருந்திருக்கலாம். பிற்காலத்தில், அதாவது சொல்லப்போனால் சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்துக்கு பிறகு தான் உயர்வு தாழ்வு வந்தது. இப்போ புதுசாக வந்து கட்டிருக்கோம், பெயிண்ட் அடிச்சிருக்கேன் பழைய கோவிலுக்கு. இல்லை சாதி பேர் போட்டிருக்கணும். அந்த காலத்தில் ஒரு குடியாக இருந்திருக்கிறோம், விவசாயம் செய்கிற குடி அப்படி இப்படின்னு சொல்லி. இஞ்சி பாருங்க, இதில் முருகன் கோவில், பாலசுப்ரமணிய திருக்கோவில், முருகன் கோவில். அதை வந்து சுப்பிரமணியர் ஆகிப்பட்டாங்க. பழைய கோவில் பாருங்க, இப்படி சிற்பங்கள் எல்லாம் இருக்கு. அதுதான் பாசலண்ணே இருக்கு பாருங்க. இதுதான் கோவில் வாசல் பூட்டிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி,
அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடம் இப்படி தான் இருக்கும் பாருங்க. இந்த பக்கம் ஒரு ஒழுங்க போகுது பாருங்க, இதுக்குழுக்கும் வேற வேற என்ன மாதிரியான்னு சொல்லி பார்ப்போம்.